நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. அப்பா, நீர் எங்களை மறவாமல் நினைந்தருள்கிறவர். மனிதனோ எங்களை நினையாமல் மறந்து விடுகிறவன். அப்பா, எங்களை இதுவரைக்கும் மறவாமல் நினைந்தவர், எங்க தீவை நினைந்தவர், தமிழகத்தை நினைந்தவர், இந்தியாவை நினைந்தவர், ஒட்டுமொத்த உலகத்தையும் நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க வல்ல பிரசனம் இந்த காலை வேளையில் ஆங்காங்கே வீடுகளில் ஆண்டவரே காணொளியின் மூலமாக இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். எங்க தேசம் முழுவதும் சமாதானம் சந்தோஷம் க்ஷேமம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசமெங்கும் உங்க க்ஷேமம் நிறைந்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாடப்போகிறோம். உங்க வல்ல பிரசனம் அளவில்லாமல் எங்களை மூடட்டும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையில் எங்களோடு காணொளியில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் இருகரம் கூப்பி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நாம் இருந்த இடத்துல நன்றாக கரங்களை தட்டி, அப்பா காலைதோறும் உம்முடைய கிருபை புதியது, அந்த புது கிருபையால் இந்த நாளிலும் எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லி பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் இயற்றிய பாடலை பாடி அப்பாவை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். காலையில் தோற்ற கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம், காலையில் தோற்ற கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், எந்த மன்னவன் இயேசுவை பாடும், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும் பாடும். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம், ரெண்டு கையை தட்டி காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம், வாழ்நாளில் ஒன்றை கூட்டி
தந்து வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து என்னை வாழ வைத்தீரே சோத்ரம் எங்களை வாழ வைத்தீரே சோத்ரம் சோத்ரம் ஆலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம் ஆலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம் வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து என்னை சீரகால் மூடி காத்தீர் ஸ்தோத்ரம் எங்களை சீரகால் மூடி காத்தீர் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம் காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம் பலவித நன்மைகளை தந்து பலவித நன்மைகளை தந்து பலவித நன்மைகளை தந்து பலவித நன்மைகளை தந்து என்னை பலவானாக்கினே ஸ்தோத்ரம் எங்களை பலவானாக்கினே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் ஞானம் காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம் சர்வ அங்க தகன பலே சர்வ வல்ல தேவனுக்கு உதடுகளின் ஸ்தோத்திர மலே உன்னத நல்ராஜனே அப்படியே நாம் பலி செலுத்துவோமா சர்வ அங்க தகன பலே சர்வவல்ல தேவன் நோவாவை போல உதடுகளின் ஸ்தோத்திர மலே உன்னத நல்ராஜனுக்கு ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி சர்வ அங்க தகன சர்வ வல்ல தேவன் ஆவித போல பலி செலுத்துறப்பா உதடுகளின் ஸ்தோத்திர பலி உத்தரநல்ராஜனுக்கு அசைவாட்டும் ஜீவ பலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கு அசைவாட்டும் ஜீவ பலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கு பிசைந்த பாவிக்கோ வெள்ளிய பலி எங்கள் வெள்ளிய நல்லாஜனுக்கு பிசைந்த பாவி சர்வ அங்க தகனபலி சர்வ வல்ல தேவன் உயர்த்துகிறப்பா உதடுகளின் ஸ்தோத்திர பலி உன்னத நல்ல
என் சமாதான ஜீவ பலி, எங்கள் சமாதான ராஜனுக்கு சமாதான ஜீவ பலி, எங்கள் சமாதான தேவனுக்கு. நீடித்து பிழிந்த திராட்சை ரசத்தின் பலி என்னை தாழ்த்தேடும் தேவனுக்கு, நீடித்து பிழிந்த திராட்சை ரசத்தின் பலி என்னை தாழ்த்தேடும் ராஜனுக்கு. சர்வ அங்க நகர சர்வல்ல தேவன் முதடுகளின் சோத்திரமல்லே, எங்க கைகளின் காணிக்கை பலி என்னை வாழ வைக்கும் தேவனுக்கு, என் கைகளின் காணிக்கை பலி எங்களை வாழ வைக்கும் தேவனுக்கு. என் ஆவி ஆத்தும சரீர பலி என்னை ஆளுகின்ற ராஜனுக்கு, என் ஆவி ஆத்தும சரீர பலி என்னை ஆளுகின்ற ராஜனுக்கு. எல்லாரும் ஒரு வார்த்தை, எங்கள் ஆவி ஆத்துமா சரீர பலி என்னை ஆளுகின்ற ராஜனுக்கு, என் ஆவி ஆத்துமா சரீர பலி என்னை ஆளுகின்ற ராஜனுக்கு. சோத்திர பலி, சோத்திர பலி, சோத்திர பலி நான் செலுத்தும் பலி, சோத்திர பலி, சோத்திர பலி, சோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வ அங்க நகர பலி, சர்வ வல்ல தேவன் உதடுகளின் சோத்திர பலி, உதடுகளின் சோத்திர பலி உன்னதனல் அன்பு தேவா. இருக்கிற இடத்துல முழந்தாற்படியிட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மை மறவாமல் நினைவு கூறுகிற தெய்வம். அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வோமா? ஹல்லேலூயா. ஆ அறமாமல் நினைத்தீனையா, மனதார நன்றி
மறவாமந்தினைத்தீகையா மனதார நன்றி சொல்லே. இரவு பகன் என்னை நினைத்து இதுவரை நடத்தினே. இரவு மகன் எங்களை நினைச்சு இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. செலவீன நேரங்களில் தந்தீரையா. செலவீன நேரங்களில் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. கோடி கோடி நன்றி.
இந்த சமூகத்துல நாம் தொடர்ந்து அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறோம், சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் ஏகோவா ராஃபா நீர் என்று நாம் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பிரசனத்தின் வேளையில நீங்க வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி இருக்கிற இந்த நேரத்தில் இத்தாலிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இத்தாலி ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிறது. சுமார் 6 கோடி மக்கள் இத்தாலியில் வாழ்கிறார்கள். ஐரோப்பாவில் இருக்கிற மிக முக்கியமான நகரத்தின் 3வது நகரம்தான் இத்தாலி. கொரோனா வைரஸால ஏறத்தாழ 152,271 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இறப்பின் தொகை 19,468. இன்னும் கவலைக்கிடமாக 3,300 அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளைக்கும் 500 பேர் சாகிறாங்க அன்பானவர்களே. அவங்களுக்கு மருத்துவம் பார்த்த 100 டாக்டர்கள் இறந்து போய்விட்டார்கள். கத்தோலிக்க மக்களுக்கு தலைநகரமாய் இருக்கிற வாட்டிகன் சிட்டி எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. இந்த காலை நேரத்துல இந்த பிரசனத்துல அப்பா, எங்க இத்தாலி தேசத்துக்காக ஒரு விசை மனம் இறங்குவீராக. அப்பா, நாங்க சர்வ அங்க தகன பலிகளை ஜீவ பலியாக உங்க சமூகத்துல ஏறெடுக்கிற இந்த வேளையில் எங்க இத்தாலி தேசத்துல அப்பா ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகட்டும். அப்பா, கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்ட 152,271 பேருக்கு நீர் அற்புத சுகத்தை அருளி செய்வீராக, அற்புத சுகத்தை அருளி செய்வீராக. இந்த பிரசனத்திலிருந்து எங்க அன்பு இத்தாலி மக்களுக்காக உடைய சமூகத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா, பாரத்தோடு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்படியே சொல்லுவோமா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி நாடிமை. நானையா என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா, உந்தன் நாடிமை. நானையா எங்களை காப்பாற்றும் கடமை உமக்கையா. ஓமா ஓமா, ஏசையா உங்க அன்பினாலேகள் ஓடுமையா. ஆலேலூயா ஆலேலூயா நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஸோ ஈஸ்டர் செய்திகள் எல்லாவற்றையும் கேட்டு நீங்கள் வெகுவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென். நம்பத்தான் முடியும், அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. எஸ். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஃபோன் கால் நேற்று ஆராதனை முடித்து தேவ செய்தியை கேட்டவுடனே அண்ணன் பேசினாங்க, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. வீட்டிலருந்தே நாங்கள் ரொம்ப பலப்படுறோம் ஐயா, தேங்க்யூ இந்த வார்த்தைக்காக, ரொம்ப நன்றி. ஒப்புரவு துப்புரவு ரொம்ப ஆசீர்வதிச்சிச்சின்னு ஃபோன் பண்ணாங்க. ஸோ ஒரு சிலர் ஆர்வமாக கேட்குறாங்க, ஒரு சிலர் இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு சும்மா
ஆமா, எப்ப திரும்ப திறப்பாங்கன்னு தெரியாத மாதிரி, ஆகா சபைக்கு என்ன விட்டாங்க, லீவு விட்டுட்டாங்க, அந்த மாதிரிலாம் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைக்க மாட்டீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு என்ன இந்த ஒப்புரவு துப்புரவு செய்தியை நாம நல்ல ஃபாஸ்ட் பண்ணி மூணாவது நாள் இறுதியில் ஒரு கம்யூனியனோட கொடுத்துருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. பரவாயில்ல, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆண்டவர் வேர்டை கொடுத்து நம்மளை நடத்துகிறாரு, அதுக்காக அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்த நாள்லையும் உங்களோடு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11 அதிகாரம் வசனங்கள் 27-30 முடிய வசனங்கள் 11:27-30 முடிய. அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவிதையூர் ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணஞ்சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்துக்கு அனு கொஞ்சம் விளங்கினேன். அப்புறம் இன்னைக்கு ஆண்டவர் காலையில் நான் வாசிச்சுட்டு இருக்கிறப்ப சில காரியங்களை உணர்த்தினார். இப்ப எப்படி உலகமெங்கு ஒரு வியாதி எல்லாரையும் முடக்கி இருக்கோ, அதே மாதிரி எழுப்புதல் நாட்களில் உலகமெங்கும் வெறும் பஞ்சம் இல்லை, ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிருக்கு. இப்ப நாம ஃபேஸ் பண்றது கொடிய வியாதி, ஆனா ஏர்லி சர்ச் நாட்கள்ல அவங்க ஃபேஸ் பண்ணது கொடிய பஞ்சம். அது அப்படியே கிளவுதியு ராயனுடைய நாட்கள்ல உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த வியாதி வரும் நமக்கு தெரியலை வைக்கலை அப்படின்லாம் நம்ம வீணாலாம் போட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிவைவல் பீரியட்லேயும் இப்படி ஒரு குளோபல் கிரைசிஸ் எழும்பியிருக்கு அப்படின்னா எஸ் இந்த நாட்களில் அது எழும்பத்தான் செய்யும் போல இருக்கு அப்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்துட்டு இதுவும் கடந்து போகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுவாங்க நம்ம தாவீதுட்ட வந்து வாழ்விலும் தாழ்விலும் நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டாங்களாம். எதில்? வாழ்விலும் தாழ்விலும் தாழ்விலும். அப்போ சாலமோன் அங்கே விளையாண்டுட்டு இருந்தாராம். அப்போ சாலமோன் தாவீது திணறத பார்த்துட்டு அவரும் சொன்னாராம், காம்சியாவோ அப்படின்னாராம். காம்சியாவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி. வாழ் வர்றப்ப சொல்லணுமா? வாழ்ந்துருக்கிறவன் இதுவும் கடந்து போகும். தாழ்வு வந்திருக்கிறப்ப சொல்லணுமா? இதுவும் கடந்து போகும். ரெண்டுமே நிலை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி இந்த வியாதி நாட்களும் இதுவும் என்ன செய்யும் ஆண்டவரே? கடந்து போகும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, காம்சியாவோ, காம்சியாவோ. ஹல்லேலூயா, காம்சியாவோனா இதுவும் கடந்து போகும், கடந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அன்னைக்கு பஞ்சம் உலகம் எங்கும் உண்டான கொடிய பஞ்சத்தின் நிமித்தம் அநேகருடைய வாழ்வாதாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் உதவி தேவைப்பட்டிருக்குங்கிறத இருக்கிறவங்க உணர்ந்துருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அன்றைக்கி எப்படி கொடிய பஞ்சத்து நிமித்தம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உலகமே முடங்குச்சோ, அதே போல் இந்த நாட்களில் வியாதி நிமித்தமும் தேசங்கள் ஃபுல்லாக லாக்டவுன், அதனால் அநேகருடைய வாழ்வாதாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? பாதிக்கப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கடும் நெருக்கடி நடுத்தர மக்களை கூட நடுத்தரவு கொண்டு வந்துடும்.
எஸ் கடும் நெருக்கடி நெருக்கடி ஏதோ கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம், ஆனால் ரொம்ப போக போக அது நம்மளை ரொம்ப சிக்கலில் கொண்டு வந்து என்ன செஞ்சிருது, நிறுத்திடுது. இப்போ நடுத்தர மக்களுடைய நிலைமை இதுன்னா, அடித்தட்டு மக்களுடைய நிலைமை என்ன, இந்தியாவில் ஜனத்தொகையில் ஏறத்தாழ 40 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்களாம். கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க. அப்போ அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் என் வீட்டில் ஒலை கொதிக்கும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் வியாதி நிமித்தம் வியாதியினுடைய பிடி நின்று மக்கள் நீங்கும்படி தேவனுடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கணும், அது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இன்னொரு பக்கம் இது நிமித்தம் ஆண்டவர் அநேகருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, முடங்கி கிடக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அப்படிப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இன்னொரு பார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் The church should pray for the sick people. வியாதியஸ்தர்களுக்காக அவங்க என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கணும். And another thing, the church should support the needy. Yes. தேவையுள்ள மக்களுக்கு அவங்க என்ன செய்யணும், உதவி செய்யணும். Hallelujah. Hallelujah. ஏலி சர்ச்சினுடைய ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, அவங்க திராணிக்க தக்கதாக கொடுக்கிறவர்களாகவும் தேவைக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். Hallelujah. Hallelujah. One of the unique features of the early church. திராணிக்க தக்கதாக கொடுத்தாங்க, சில நேரம் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட காரியங்களை தேவைக்கு தக்கதாக என்ன செய்தார்கள், பகிர்ந்து கொடுத்தார்கள். Hallelujah. இங்க பாருங்க, ஒரு பஞ்சத்தினால ஒரு நீடு வந்த உடனே ஆன்டிபயோட்டிக் சுதாரிச்சு அது என்ன பண்ணுது, முதல்ல அவங்க செய்யற காரியம் எருசலேம்ல இருக்கிறவங்களுக்கு சகோதரருக்கு உதவியாக 29வது வசனம், அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சேகரித்து. சேகரித்து நமக்கு சேர்த்து வைக்கிறது ஈஸியாக வரும். எஸ். நமக்கு வராதது என்னன்னா சேகரிப்பு, சேகரித்து அனுப்புறது. ஹல்லேலூயா. பணத்தை சேர்த்து வைக்கிறது அல்லது சேர்த்து வைப்பது அல்லது சேமித்து வைப்பது எல்லாருக்கும் ரொம்ப எளிதாக வரக்கூடிய ஒரு சுபாவம். ஆனால் தேவையுள்ள மக்களுக்கு பணத்தை சேகரித்து அனுப்புறது அது அவ்வளோ ஈஸியாக வராது. அது வந்து ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஜெனராசிட்டி இருந்தால் மட்டும்தான் அது நம்ம லைஃப்பில் ஆப்ரேட் ஆகும். ஆமென். உதார குணம், குணமுள்ள ஒரு ஆத்மா நமக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆன்டியோக் சர்ச்சிலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு மாதிரி என்னென்னா, அவங்க பணத்தை தங்களுக்காக சேர்த்து வைத்தவர்களோ சேமித்து வைத்தவர்களோ அல்ல, தேவையுள்ளோருக்கு உதவி செய்யும்படி ஒரு சிக்கலான காலகட்டத்தில் சபையார் அவங்கவுங்க திராணிக்கு தக்கதாக பணத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேகரித்து அனுப்பியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆன்டியோக் சர்ச்சோட யூனிக் ஃபீச்சர்ஸில் ஒன்று என்னென்னா, அது ஊழியர்களை அனுப்புகிற சபை மட்டும் இல்லை, குறையுள்ளவர்களுடைய தேவையானது சந்திக்கப்படும்படி அவங்களுக்கு பணத்தையும் அனுப்புகிற சபையாக இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஊழியக்காரங்களே அனுப்பியிருக்கு, இன்னொரு பக்கம் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த சர்ச் எதை அனுப்பி வச்சிருக்கு, பணத்தை அனுப்பி வச்சிருக்கு. எஸ். 10:11-30 வாசிக்கிற பாருங்க, அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க பாருங்க, ஒரு ஒரு தாட் வந்தோன்னு ஆளாளுக்கு சர்ச்சில் அவங்கவுங்களா எழும்பி ஒவ்வொரு வேலையும் செய்யல. ஹல்லேலூயா. சில பேர் காசு இருக்குன்றக்காக அவங்கள தனியாக போய் என்ன செய்வாங்க, உதவிகளையெல்லாம் செய்வார்கள். அப்படி செய்யாமல் அவங்க கலெக்டிவ் ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. சிறு துளி பெருவெள்ளம், பெருவெள்ளம். ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணி அப்படி அவர்கள் செய்யணும்.
ஸோ தனித்தனியாக அவங்க உதவி செய்யலை, சபையாக செஞ்சாங்க. ஆமென். தனித்தனியாக உதவி செய்கிறத விட அணியாக சேர்ந்து செய்வது பெரிய ஒரு தேவையை சந்திக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆள் ஏதோ ஒரு சிறு தேவையை சந்திக்க முடியும், ஆனால் பத்து பேர் சேர்ந்தால் ஒரு பெரிய தேவையை சந்திக்க முடியும். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏர்லி சர்ச்சில் அங்கே நாம் பார்க்குற ஒரு காரியம் ஆன்டிக் சர்ச்சில் என்னென்னா, 29 அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக, அதான் ரொம்ப முக்கியம். என்னது? திராணிக்கு தக்கதாக. எல்லாரும் சொல்லுங்க, திராணிக்கு தக்கதாக, திராணிக்கு தக்கதாக. ஹல்லேலூயா. திராணிக்கு தக்கதாக தங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பணத்தை சர்ச் என்ன பண்ணியிருக்குன்னா, தேவையுள்ளவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பகிர்ந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ சில 4:35 கொடுக்கப்பட்ட காரியங்களை பாருங்களேன், அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ திராணிக்கு தக்கதாக கொடு, தேவைக்கு தக்கதாக பகிர்ந்து கொடு. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் ஜெனராசிட்டி, உதார குணமுள்ள ஒரு ஆத்மாவில் காணப்படுகிற அந்த ரெண்டு காரியம் என்னென்னா, ஒரு பக்கம் திராணிக்கத்தக்கதாக கொடு, இன்னொரு பக்கம் தேவையுள்ளவர்களுக்கு என்ன செய்ய, பகிர்ந்து கொடு, பகிர்ந்து கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆன்டியோக் சர்ச் யாருக்கு உதவி செய்து, எருசலேமில் இருக்கிற சகோதரருக்கு. எருசலேமில் இருக்கிற சபை வாங்குற சபையா, அள்ளி அள்ளி கொடுக்குற சபையா? அது நம்ம அப்போ சில 2:4 வாசிக்கிறப்ப, இருக்கிறவன் பூரா வீடு வாசலாம் வித்து வித்து என்ன செஞ்சவன், அவன் அள்ளி கொடுத்தவன் இல்லை, தன்னிடத்தில் இருக்கிற அனைத்தையும் கொடுத்தவன். ஆமென். அந்த மாதிரியான ஒரு ஜெனரஸ் சர்ச். எந்த சர்ச்? கொடுக்கறது எப்படின்னா, எங்க போய் தான் கத்துக்கணும்? எருசலேம் சபையில போய் தான் கத்துக்கணும். ஆமென். அந்த மாதிரியான ஒரு சர்ச் பஞ்சத்துல இப்ப தேவையுள்ள ஒரு சபை என்ன செஞ்சிருச்சு, ஒரு கமெண்ட்ரியில நான் வாசிச்சேன், அவங்க இருக்கிறத பூரா அள்ளி அள்ளி கொடுக்காம அனைத்தையும் கொடுத்ததுனால இந்த மாதிரி சிக்கல்ல அவங்க தேவைக்கு ஒருத்தட்டையும் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சான். ஏன்டா உலகமுக்கும் கொடியும் பஞ்சம் உண்டாகிறப்ப எருசலேம்ல மட்டும் தரித்திரம் உண்டாச்சுன்னா, அது ஏற்கனவே இருக்கிறத பூரா என்ன செஞ்சிருச்சு, அள்ளி இறைச்சி பாக்கெட்டை எம்டி ஆக்கின ஒரு சர்ச் அப்படின்னு ஒரு கமெண்ட்ரியில தங்களுக்கு இப்ப இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களிடம் உள்ள அனைத்தையும் என்ன செய்த சபை, கொடுத்த சபை, கொடுத்து விட்ட சபை, சபை. ஹல்லேலூயா. ஏர்லி சர்ச் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அன்பு பகிர்வு இயக்கமாக. ஹல்லேலூயா, ஆமென். லவ் ஷேரிங் மூமெண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகிர்ந்து கொடுக்கிற காரியம் நிறைய இருந்துச்சு. ஒரு பக்கம் திராணிக்கு தக்கதா கொடுக்கக்கூடியவங்க இருந்தாங்க, இன்னொரு பக்கம் அதை தேவையுள்ளவர்களுக்கு அந்த அந்த மணி என்ன செய்யப்பட்டது, பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஏர்லி சர்ச்சில் நாம் பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, அவங்களுக்கு தங்களை குறித்த யோசனை, தங்களை குறித்து அவங்க யோசித்ததை விட பிறரை குறித்த கரிசனம் தான் அதிகமாக இருந்துச்சு. அவங்க தனக்கானவைகளை சிந்திக்காம பிறருக்கானவைகள் என்ன பண்ணிருக்கிறாங்க, அதிகமா சிந்தித்திருக்கிறார்கள், சிந்திச்சிருக்கிறாங்க. அந்த அளவு ஆவியானவர் அவங்க என்ன பண்ணிருந்திருக்கிறாரு, ஆட்கொண்டிருந்திருக்கிறாரு. எல்லாம் இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறாருன்னு சொல்லி இருக்கிறத போற வித்து கொடுத்து பரலோகத்துல எதை சேர்த்துட்டாங்க, பொக்கிஷங்களை சேர்த்துட்டாங்க. யோசனை என்ன சொல்லும், மனுஷிக யோசனை, இதை கொடுத்துட்டா நாளைக்கு நான் என்ன செய்வேன், இதான் மனுஷிக யோசனை. ஆனால் கரிசனை, பிறர் குறித்த கரிசனை என்ன சொல்லுன்னா, இன்னைக்கு இதை நான் கொடுக்கலன்னா மற்றவங்க என்ன செய்வாங்க. ஹல்லேலூயா. இதை கொடுத்துட்டா எனக்கு என்ன செய்வேன் அப்படின்னா யோசனை, இதை நான் கொடுக்கலன்னா மற்றவங்க என்ன செய்வாங்கன்றது அடுத்தவங்களை குறித்த கரிசனை. ஆமென். ஹல்லேலூயா. கலாத்தியரில் 2 இதை வாசிக்கிறப்ப தான் நான் இன்னைக்கு உணர்த்தப்பட்டேன். பவுல் எருசலேமில் வந்து அப்போஸ்தலர்களை சந்திக்கிறப்ப அவருடைய ஊழியங்களை விவரித்து சொன்னப்ப அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, 2:10 தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், சொன்னார்கள்.
அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனா இருந்தேன். அவங்களோட மைண்ட் செட் பாருங்க, கஷ்டப்படுறவங்க தேவையுள்ளவங்களை நீ என்ன செஞ்சிடாத, மறந்துடாத, அவங்கள நினைச்சுக்கோ, நினைச்சுக்கோ. நீதிமொழிகள் 22:9 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 22:9 கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஆமென். அவன் என்ன கண்ணனா? கருணை கண்ணன். ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? கருணை கண்ணர். கருணை கண்ணராக இருக்கிறார் அவர். நமக்கு கருணை கண்ணராக இருக்கிற பொழுது நாம வன்கண்ணரா என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அவர் நமக்கு தயாளரா இருக்கிறாரு, நாம எப்படி இருக்க கூடாது? வன்கண்களாக, வன்கண்ணராக இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். தங்களுக்கு திராணி இருந்தும் கொடுக்காதவங்களும் உண்டு, தங்களுக்கு திராணி இல்லாத நிலைமையிலையும் கொடுக்கிறவங்களும் உண்டு. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். இவங்களே சாதாரண தரித்திரம் இல்ல, என்னது? கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த உதாரத்துவமாய் தங்களுக்கு என்ன செய்வோம், நம்மளுக்கே தரித்திரத்தில் இருக்கிறோம், நம்ம என்ன செய்வோங்கிற யோசனை இல்லை, இதை செய்யலைன்னா மற்றவங்க என்ன செய்வாங்கங்கிற கரிசனை தான் உங்கள்ட்ட அதிகமாக இருந்துச்சு. ஆமென். இட்ஸ் எ கிரேஸ். நினைச்சு துக்கப்படுறவங்களும் உண்டு. தங்கள் திராணிக்கு தக்கதா மட்டும் இல்ல, திராணிக்கு அதிகமா கொடுத்துட்டோம் அதை நினைச்சு சந்தோஷப்படுறவங்களும் உண்டு. நம்ம கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டோமோ நினைச்சு துக்கப்படுறவங்களும் உண்டு, அதிகமா கொடுத்ததை நினைச்சு சந்தோஷப்படுறவங்களும் உண்டு. அது எந்த சபையா இருந்திருக்கு? மக்கதோனியா நாட்டு சபை. சபை சபைகள் இப்ப தங்களுடைய திராணிக்கு தக்கதா கொடுக்கிறவங்களும் உண்டு, தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்கிறவங்களும் உண்டு. நான் இன்னைக்கு நான் காணிக்க கொடுக்கற குறிச்சு நான் பேசல, தப்பா புரிஞ்சிடாதீங்க யாரும். என்னடா சர்ச் எல்லாம் லாக்டவுன் பண்ணிட்டாங்க, பாஸ்டர் காணிக்க குறிச்சு பேசுறாரு நினைச்சிடாதீங்க. நான் வந்து உதவி செய்யறதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறேன். ஆஃபரிங்கை குறித்து நான் என்ன செய்யலை, பேசவே இல்லை. இந்த நேரத்தில் சர்ச் எப்படி தேவையுள்ள ஜனங்களுக்கு தன்னுடைய உதவி கரத்தை என்ன செய்யணும், நீட்டணும். இது வாங்குற நேரம் இல்லை, என்ன செய்யற நேரம்? கொடுக்கிற நேரம், கொடுக்கிற நேரம். ஹல்லேலூயா. புரிந்து கொண்ட சபை பாக்கியமுள்ள சபை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 Corinthians 8:3 வாசிக்கிறோம் பாருங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நாங்க யாரும் கட்டாயப்படுத்தலங்க. அத செய்யறதுக்கு அவங்களே எப்படி இருந்தாங்க? மனதுள்ளவர்களா? நாங்க கொடுங்க கொடுங்கன்னு யார்ட்ட என்ன செய்யல, கேட்கல. அவங்களா முன் வந்து இதை செய்யறதுக்கு அவங்க மனதுள்ளவர்களா இருந்தாங்க. இப்ப தங்களிடத்துல மிகுதியா இருந்தும் கொஞ்சமா உதவி செய்யுங்கிறவங்களும் உண்டு, தங்களிடம் இல்லாத இருந்தும் இல்லாத நிலைமையிலையும் மிகுதியா உதவி செய்யறவங்களும் உண்டு. மிகுதியா இருந்தும் கொஞ்சமா உதவி செய்யற ஆட்களும் உண்டு, கொஞ்சம் இருந்தும் மிகுதியா உதவி செய்யற ஆட்களும் உண்டு உண்டு. பணம் இருக்கிறதுனால எல்லாம் என்ன செய்ய முடியாது, கொடுத்துட முடியாது. கொடுக்கறதுக்கு குணம் வேணும். எஸ், உதார குணம் இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே முடியாது, கொடுக்கவே முடியாது. அப்ப கொடுக்க பணம் வேணும் அப்படிங்கிறது பொய், கொடுக்கறதுக்கு உதார குணம் வேணுங்கிறது என்ன நேரம், சர்ச்சுக்கு என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப சர்ச் இருக்கு அப்படின்னா, இது இருக்கிறவர்கள், சபையில இருக்கிறவர்கள், இருக்கிற விசுவாசிகள், இருக்கிற சர்ச்,
இல்லாதவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிற நேரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ நடிகர்களை பார்க்குறோம், ரொம்ப வசதியாக இருக்குன்னு கோடி கோடியா இல்லையில என்ன செய்கிறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 3 கோடி, 2 கோடி, 25 கோடி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து 500 கோடி, 1000 கோடி என்ன செய்கிறாங்க, அள்ளி அள்ளி கொடுத்துக்கொண்டே இருக்கிறார், கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்க திராணிக்கு தக்கதாக அவங்க செய்கிறாங்க. ஸோ அதுபோல் ஒவ்வொரு சமயம் தன்னோட திராணிக்கு தக்கதாக ஏதாவது ஒரு உதவியை செய்ய முடியும். எஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மார்க்கம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ பிரச்சனை பணம் இல்லாதது இல்லை, மனம் மனசு இல்லை. அருமையான மனசை நெகிழ வைக்கிற சில ஒரு வாட்ஸ்அப் கிளிப்பு, ஒரு 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 மனுஷன் பேசி அனுப்பிச்சிருந்தார், ஒரு சின்ன வீடியோவா. அவர் இல்லாத ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவர் வந்து சொல்கிறார் பாருங்க, கொரோனாவினால மனுஷனை கொல்ல முடியும், ஆனால் அது மனிதநேயத்தை கொல்ல முடியாது அப்படிங்கிறார். அவர் சொல்ல அருமையாக அழகாக அதை விஷுவலைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, கொடுக்காமல் அன்றைக்கி நான் சாப்பிட்டேன், வீட்டில் வயிறு நிரம்பிச்சு, ஆனால் தேவையுள்ள ஒரு மனுஷனுக்கு பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டேன், மனசு நிரம்பிருச்சுங்கன்றார். எஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா வயிறு நல்லா நிரம்பும். எஸ், நல்லா காசை பேங்க்லேருந்து எடுத்து எடுத்து சாப்பிட 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 நல்லா சாப்பிட சாப்பிட நம்ம வயிறு நிரம்பும். புள்ள ஊட்டி வயிறுலாம் நல்லா என்ன செய்யும், நிரம்பும், நல்லா இருங்க. உங்களை மனதார என்ன செய்கிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்துக்காக ஒரு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆனா இதை விட மேலான ஒரு அனுபவம் இருக்கு. சில தேவையுள்ளவர்களுக்கு நம்முடைய உள்ள மிகுதியை பகிர்ந்து கொடுக்கிறப்ப நம்முடைய மனசு என்ன செய்கிறது, நிரம்புகிறது. சர்ச் சொல்ல வேண்டிய காரியத்தை ஒரு சாதாரண உலக மனுஷன் வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புறாரு, மனித நேயத்தை குறிச்சு. ஹல்லேலூயா. உதவி செய்யறதுல இந்த நேரம் சர்ச் வந்து விளம்பரம் தேடக்கூடாது, முக்கியமாக கவனிக்கணும். என்ன செய்யக்கூடாது, விளம்பரம் தேடக்கூடாது. இப்போ நாம் ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து பிச்சைக்காரங்களுக்கு உதவி செய்யலை, அவங்க தேவையில் இருக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. அது அருமையாக ஒரு வேர்டு எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஒரு சர்ச் வந்து உதவி செய்கிறேன்னு போய் ஒரு 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 கிட்டை கொடுத்துட்டு, அரிசி பருப்பு என்ன இதெல்லாம் ஒரு பேக்கை கொடுத்துட்டு அவங்களோட போய் செல்ஃபி எடுக்கிறது, அவங்க கொடுத்த உபகாரத்தை படம் பிடிச்சி வெளியில் வந்து எங்கள் சேர்ச் இப்படி உதவி செஞ்சிச்சு, நாங்கள் இதை பண்ண வச்சோன்னு சொல்லி விளம்பரம் தேடுற நேரம் இது அல்ல. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாங்க, உதவி செய்வதில் எதை தேடாதீங்க, விளம்பரத்தை தேடாதீங்க. அவங்க தேவையுள்ளவர்களே தவிர பிச்சை எடுக்கிறவர்கள் அல்ல. ஆமென். இந்த நேரத்தில் அவங்களுடைய தேவையை பயன்படுத்தி நம்மள ஒரு பெரிய தயாள பிரபுவாகவோ தாராள பிரபுவாகவோ உலகத்துக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. பாருங்களேன், உதவி செய்வதில் ஒருபோதும் விளம்பரம் தேடாதீர்கள். அவர்கள் தேவையுள்ளவர்களே தவிர பிச்சை எடுக்கிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. 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 சோ இப்பொழுது நாம 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 செய்கிறது தர்மம் இல்லை, உதவி இது. Yes, it's a help. Hallelujah. Hallelujah. அப்ப நம்மிடத்துல இருக்கிற ஒரு மிகுதி யாரோ ஒருவருக்கு தேவைப்படுகிற உதவியா இருக்கு என்பதை இந்த இக்கட்டு காலத்துல சர்ச் மறந்துட கூடாது. Yes. Hallelujah. Hallelujah. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு மிகுதி தேவையுள்ள யாரோ ஒரு குடும்பத்துக்கு தேவைப்படுகிற உதவி. Yes. Hallelujah. Hallelujah. உங்கள் வீட்டில் இருக்கிற மிகுதியை நீங்கள் சேமிப்பாக பார்க்குறீங்க, ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் டேய் யாரோ ஒருத்தனுக்கு தேவைப்படுற ஒரு உதவியை நீ வச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற. ஹல்லேலூயா. 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 ஸோ நம்ம இடத்துல இருக்கிற ஒரு மிகுதி நாம் சேர்த்து வைப்பதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல, அது தேவையுள்ள ஒருவருக்கு இந்த சமயத்தில் உதவி செய்வதற்காக கத்திரத்தை கொடுத்துருக்கலாமே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எங்களை உணர்த்துறதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இப்ப சிலர் கேட்கலாம், என்ன பாச இந்த மாதிரி தடாலடி அடிக்கிறீங்களே, லாக்டவுன் ஆயிட்டு, சர்ச் கேதராயி 3 வாரத்துக்கிட்ட ஆயிட்டு, அதே போல ஸ்ட்ரைக்கும் எங்களுக்கு வரப்போகுது, போட்டும் போல கடலுக்கு,
இந்த நிலைமையில் இன்னும் எத்தனை வாரத்துக்கு சேர்ச் வந்து வந்து லாக் ஆகிருக்குன்னு தெரியல. மந்த்லி வார ஆஃபரிங்க எங்களுக்கு என்னென்ன சுத்தமாக இல்லை, இந்த நிலைமையில் எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட். ஒரு வேலை உங்களுக்குள்ள என்ன செய்யலாம், இல்லை வரலாம். எல்லா சபையிலையுமே லாக்டவுன் தான். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எல்லா சபையிலையுமே பற்றாக்குறை தான். எல்லா சபையிலையுமே எல்லா லெவல் என்ன செஞ்சிருக்கு அப்படி குறைந்திருக்கிறது தான். ஆனால் இதன் மத்தியிலையும் தங்களுடைய திராணிக்கு தக்கதாக கொடுக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் நம்முடைய சபையில் உண்டு. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் இயன்றளவு சேகரித்து அதை தேவையுள்ள இன்னொரு இடத்துக்கு நாம் என்ன செய்யலாம், உதவியாக கொடுக்கலாம். இங்கே இருக்கிற சர்ச் வந்து இன்னொரு சர்ச்சுக்கு என்ன செய்யலாம், சப்போர்ட் பண்ணலாம். இந்த ஒரு 15 நாளைக்கு ஒரு 20 நாளைக்கோ சொல்லுங்க. மனம் உண்டுன்னா, மனம் உண்டுன்னா மார்க்கமும் உண்டு. மார்க்கமும் பணம் இல்லாதது பிரச்சனை இல்லை, மனம் இல்லாத மனசு இல்லாததான் பிரச்சனை. ஸ்தாபனங்கள், ஸ்தல சபையில் ஸ்தாபனங்கள், அங்கங்கே இருக்கிற கிராமங்கள் இருக்கிற ஊழியர்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே போல் இந்த இந்த நிலைமையிலையும் கொடுக்க திராணியுள்ள சர்ச்சஸ் தேவையுள்ள மக்களுக்கு என்ன செய்யலாம், தங்களால் இயன்றளவு தங்களுடைய திராணிக்கு தக்கதாக சில காரியங்களை பகிர்ந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அம்மன் சொல்லுங்களேன். ஆமென். இந்த நேரத்தில் சிலருக்கு சிலருடைய உதவி என்ன செய்யப்படுகிறது, தேவைப்படுகிறது. ஏதோ பெருசாக செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளால் முடிஞ்சளவு விரலுக்கு தக்கன ஒரு ஒரு வீக்கம் இந்த நிலைமையில் எங்களால் இவ்வளோதான் ஆண்டவரே, எங்கள் திராணி இவ்வளோதான், இதை எங்களால் செய்ய முடிஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிறைவு. இந்த நிலைமையிலே நான் ஒரு சிறு பங்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 மனசாட்சியை ஆமென் சொல்லுங்களேன். ஒரு உறுத்தல் இல்லாத, ஒரு நெருடல் இல்லாத தேவனுடைய பார்வையில் ஆண்டவரே இன்னைக்கு என்னால் முடிஞ்ச என் திராணிக்கு தக்கதாக ஒரு ஹெல்ப் பண்ண என்ன செஞ்சேன் ஆண்டவரே பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நாம் தேவனுக்கு முன்பாக சொல்கிறது, மனுஷனுக்கு முன்னாடி இல்லை தேவனுக்கு முன்பாக சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹாலே லூயா. ஸோ ஸ்தல சபையை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நம்ம குட் சமாரிட்டன் பர்ஸில் நம்ம சர்ச்சில் இருக்கிற அமைப்போடு இன்னும் நல்லா இணைஞ்சு கொள்ளுங்கள். உங்களால் பிரதர் எடிசன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த நிலைமையில் கொடுக்க திராணியுள்ள விசுவாசிகள் நேராக அங்கே போய் உங்களுடைய உங்களுடைய உங்கள் மிகுதியில் கொஞ்சம் தேடுத்து என்ன செய்யுங்க, கொடுங்க. அதை நாங்கள் தேவையுள்ளவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், பகிர்ந்து கொடுக்குறோம். பெரிய அளவில் இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்சளவு நாம் செஞ்சோம், இந்த காலகட்டத்தை நம்ம கடந்தோம் அப்படிங்கிறத கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இதுவரைக்கும் குட் சமாரிட்டனில் பார்ட்னர்ஸாக இல்லாதவங்க இப்போ நீங்கள் இந்த சமயத்துலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஆமென். அதே போல் காணொலியில் இதை பார்த்து கொண்டிருக்கிற பல இடங்களில் இருக்கிற உங்களுக்கு நாங்கள் சொல்கிற ஆலோசனை, உங்கள் சர்ச்சில் உங்கள் ஸ்தல சபையோடு இணைஞ்சு ஒரு குழுவாக உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் ஒர்க் செய்ய முடியும்னா நீங்கள் அதை என்ன செய்யுங்கன்னா இனிஷியேட் பண்ணுங்கள், செய்யுங்க. தேவனை உங்களுடைய அந்த எஃபர்ட்டை பிளஸ் பண்ணுவாராக. ஹாலே லூயா. ஒவ்வொரு சர்ச்சும் இப்போ யாரா எனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம யாருக்கடா என்ன செய்யலாம், ஏதாவது கொடுக்கலாம், செய்யலாம், எதை பகிர்ந்து கொடுக்கலாங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு இந்த நேரத்தில் வருவதாக. இது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. ஆமென் சொல்லுங்களேன். ஹாலே லூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மளை உணர்த்துகிறதற்காக அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கொடிய பஞ்சத்தில் அவங்க அப்படிதான் சில ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொடிய வியாதியில் லாக்டவுனாக இருக்கிற இந்த நேரத்தில் எங்கெங்கிருந்து யாரோ உதவி செய்கிறப்ப சபை தான் அதை முதல்ல இனிஷியேட் பண்ணணும். சர்ச்சு தான் அதை களத்தில் நின்று கோடி கோடியாக கொடுக்கறதுக்கு நமக்கு திராணி இல்லைன்னா கூட நம்மளால் இயன்ற அளவு சில நூறோ சில ஆயிரத்தையோ கொடுத்து நாம் அநேகரை என்ன செய்யலாம், தாங்கலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த ப்ராசஸில் சர்ச் இப்போ முன் வந்து களத்தில் இறங்கும்படி உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லுகிறோம். ஆமேன். ஆமேன். கண்களை மூடி பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்தில் ஆண்டவரே திராணிக்கு தக்கதாக நாங்கள் கொடுப்பதை குறித்தும் தேவைக்கு தக்கதாக நாங்கள் பகிர்ந்து கொடுப்பதை குறித்தும் எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஏர்லி சர்ச்சில் இருந்து அநேக அவங்களுடைய
சாட்சியிலிருந்து எங்களுக்கு போதிக்கிற அந்த நல்ல நல்ல காரியங்களுக்காக நன்றி அப்பா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எந்த அளவு எங்களிடத்தில் ஏதாகலும் ஒரு மிகுதி இருக்கும்னா, அதை யாரோ ஒரு மனுஷருக்கு தேவைப்படுகிற உதவியை நினச்சி இந்த நேரத்தில் அதில் எவ்வளோ கொடுக்க எங்களுக்கு திராணி இருக்கோ அதை நாங்கள் கொடுத்து, எங்கள் உதவி கரத்தை நாங்கள் அநேகருக்கு நீட்ட, எங்கள் உதவி கரம் நீண்டு கொண்டே போக நீர் அனுக்கிரகம் செய்வீராக. ஹல்லேலூயா. இதில் நாங்கள் பகிர்ந்து கொடுத்து இந்த பாதையை கடக்கிறதுக்கு மற்ற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். இதில் நாங்கள் எந்த ஒரு சுய விளம்பரத்தையும் தேடாத விதத்தில், இது ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், இதை நாலு பேருக்கு அனுப்பி வச்சு நாங்கள் உதவி செஞ்சோன்னு சொல்லி நாங்கள் எங்கள் நாங்கள் பண்ணின ஹெல்ப்பை தம்பட்டை அடிக்கிறதுக்கு இல்லாண்டவரே, அந்த செயலை சபை செய்யாதிருக்க நீங்கள் கிருபை தருவீராக. அது வாங்குறவங்க மனசில் ஒரு கூச்சத்தை உண்டாக்கும், வாங்குறவங்க மனசில் ஒரு சங்கோஜத்தை உண்டாகும், இந்த நிலைமைக்கு எங்களை வச்சு இன்றைக்கி படம் பிடிக்கிறாங்களேங்கிற ஒரு ஒரு பெரிய வெட்கம் உண்டாகும். ஆண்டவரே, வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியாத விதத்தில் அந்த ரங்கத்தில் காரியங்களை செஞ்சு முடிக்க சபைக்கு ஞானத்தை தருவீராக, ஊழியர்களுக்கு ஞானத்தை தருவீராக, சபைகளுக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெனராசிட்டி உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.